தமிழ்நாட்டில் தக்காளி விலையேற்றத்தை கட்டுப்படுத்த சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தக்காளியை கொள்முதல் விலைக்கே நுகர்வோர்களுக்கு பசுமை பண்ணை கூட்டுறவு அங்காடிகள் மூலமாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாடு முழுவதும் செயல்படும் 65 பசுமை பண்ணை அங்காடிகள் மற்றும் நடமாடும் காய்கறி அங்காடிகள் மூலமாக விநியோகிக்கப்பட உள்ளது. மேலும் விலையேற்றத்தை கருத்தில் கொண்டு தக்காளியை பதுக்கி வைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.